உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் த்ரோத்தினெத் எலக்ட்ரிக். ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி 75 ரூ லூயி பிளான் பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் நாட்டில் புதிய வலதுசாரி அரசாங்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பிரான்சில் மேக்ரோன் உத்தரவிட்ட பொது தேர்தலினால் தொங்கு நாடாளுமன்றம் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பிரதமராக மிஷேல் பெர்னியர் கடமையாற்றுகின்றார். இடதுசாரி கூட்டணியின் பெரும்பான்மையானவர்கள் நாடாளுமன்ற இடங்களை வென்றுள்ள பொழுதிலும் வலதுசாரிகள் வசமே இப்பொழுது அரசாங்கம் சென்றுள்ளது. மேக்ரோனின் மையவாத கட்சிக்கும் வலதுசாரிகள் வசம் இருக்கும் இடங்களுக்கு இடையிலான கூட்டாண்மை நிலவுகின்ற பொழுதிலும் நாடாளுமன்றம் பிளவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றுவதற்கு மற்றைய கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நிலவுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சுழல் கடன் தொடர்பாக பிரான்சுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரான்ஸ் நிதிவடியங்கள் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை மீறுகிறது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களில் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசியால் நிறுவப்பட்ட பழமைவாத குடியரசுக் கட்சியின் முக்கிய உறுப்பினரான புருனோ ருத்தையோ உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது குடியேற்றத்தை உள்ளடக்கிய ஒரு இலாகாவாக திகழ்கிறது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மொத்தம் 10 அரசியல்வாதிகளுக்கு அமைச்சரவை அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. மேக்ரோன் முன்னாள் அமைச்சர்களை முக்கிய பதவிகளில் அமர்த்தியுள்ளார். மேக்ரோனின் நெருங்கிய நண்பரான செபஸ்தியன் லூகர்னியூ பாதுகாப்பு அமைச்சராக தொடர்கின்றார். ஐரோப்பிய அமைச்சராக யோ நோயல் பரோ வெளியுறவு அமைச்சராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். ஓர் இடதுசாரி அரசியல்வாதிக்கு அமைச்சரவையில் ஒரு பதவி வழங்கப்பட்டது. சுயேட்சையான டிடியே மக்கோ நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதியமைச்சர் பதவி மேக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சியின் உறுப்பினரான அந்துவா ஆமோந்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரான்சின் கடுமையான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய புத்தாண்டுக்கு முன் அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையை உருவாக்கும் பணி ஆமண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே தேர்தலுக்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக பிரிவு பிரான்சை எச்சரித்திருந்தது. அது முகாமின் நிதி விதிகளை மீறியதற்காக ஒழுங்குபடுத்தப்படும் பிரான்சின் அரசியல் குழப்பத்தை மேக்ரோன் சரி செய்தாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இடதுசாரி கூட்டணி புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரோம் பொப்பில உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு மிரட்டல் விடுத்திருக்கின்றார்கள். பிரான்சின் புதிய அரசாங்கம் அனைத்து பிரெஞ்சு மக்கள் மீதும் வரிகளை மேலும் அதிகரிக்கப் போவதில்லை என்று பிரதமர் மிஷேல் பெர்னியே உறுதியளித்துள்ளார். தேசிய முயற்சியில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் பங்கேற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கும் அவர் பிரான்ஸ் து வெந்தர் செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு தொலைக்காட்சியில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். அமைச்சர்கள் பதவியேற்ற பின்னர் பிரதமர் அளித்த முதல் பேட்டி இதுவாக அமைந்துள்ளது. நடுத்தர வர்க்கத்தினர் நிலைமையை சீர் செய்யும்
தேசிய முயற்சியில் இருந்து பணக்காரர்களையும் அதிர்ஷ்டசாலிகளையும் ஒதுக்கிவிட முடியாது என்று பிரதமர் அறிவித்துள்ளார். அரசாங்கம் கூட்டுறவில் இல்லை, அரசாங்கத்திற்குள் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் தேவை என்று மிஷேல் பெர்னியே பிரான்ஸ் டு வெந்தரில் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையில் இந்த விடயங்களை எடுத்து கூறியுள்ளார். வணிகங்களுக்கு தேவையானவைகளை எளிதாக்குவதே தங்கள் கடமை என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் அந்துவா ஆமோன் தெரிவித்துள்ளார். புருனோ லுமேர் ஞாயிற்றுக்கிழமை அன்று பேசியில் தன்னுடைய சாவியை பொருளாதாரம், நிதி மற்றும் தொழில்துறையின் புதிய அமைச்சரான அந்துவா ஆமோந்த் மற்றும் புதிய பட்ஜெட் அமைச்சரான லோரோ செம்மாத்த ஆகியோரிடம் கையளித்துள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். கடந்த 20 வருடங்களாக மிஸ் தமிழ் டொரண்டோ, மிஸ் தமிழ் கனடா, மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற கலாச்சார அழகுராணியை நடத்தி வருகின்றேன். இம்முறை செப்டம்பர் 27 கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன். இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள், ஆசியா நாட்டில், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம். இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு, இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில்தான் பங்கு பெறலாம். இதில் பங்கு பெறும் பெண்கள் mistamilyuniversal.com என்ற வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது 416-677-5511 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலும் நீங்கள் பங்கு பெறலாம். மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் 2024 செப்டம்பர் 27, கனடா ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர். ரெஜிஸ்டர் நவ www.mistamilyuniverse.com. பிரான்ஸ் புதிய அரசாங்க அமைச்சர்கள் பட்டியல் செப்டம்பர் 21 சனிக்கிழமை பிற்பகல் பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து புதிய அரசாங்கத்திற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு மத்தியில் புதிய அமைச்சர்களின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. புதிய அமைச்சர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை கூட்டம் செப்டம்பர் 23 திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற உள்ளதாக எலிசே மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது. முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிஷேல் பெர்னியர் பிரான்சின் புதிய அரசாங்கத்தை சிறப்பாக வழிநடத்துவார். பிரான்சுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் வெற்றியை தரும் அரசாங்கமாக இது இருக்கும் என்றும் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்தலில் நுவோ ஃப்ரோம் பாப்பில அதிக நாடாளுமன்ற இடங்களை வென்றது. ஆனால் ஒட்டுமொத்த பெரும்பான்மைக்கு போதுமானதாக அது இருக்கவில்லை. தீவிர இடதுசாரி தலைவர் ஜான் லூக் மெலோஷோ புதிய அரசாங்கம் கூடிய விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த அரசாங்கத்திற்கு எதிர்காலமும் இல்லை, அது விரைவில் கலைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் பிரான்சில் மிஷேல் பெர்னியரின் அரசாங்கத்திற்கு எதிராக 21 சனிக்கிழமை பாரிஸில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூட்டத்தின் முன்புறத்தில் மெக்ரோ கிரீடம் அணிந்து மற்றும் பெர்னியே போப்பாண்டவர் தொப்பி அணிந்திருந்த அட்டை கட்டவுட்களை இருவர் பிடித்திருந்தார்கள். சனிக்கிழமை அன்று அமைச்சரவை அறிவிப்புக்கு முன்னதாக 1000 இடதுசாரி ஆதரவாளர்கள் பாரிஸில் அமையவிருக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். தேர்தலில் இடதுசாரிகளின் செயல்திறன் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் வாதிட்டுள்ளனர். அமைச்சரவையில் உள்ள மத்தியவாத மற்றும் பழமைவாத கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி தனியாக சட்டம் இயற்ற போதுமானதாக இல்லை, மரின் லுப்பென்னின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி போன்றவற்றின் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ரசம்ளுமோ நேஷனல் ஜோதா பாதல்லா இந்த அரசாங்கத்திற்கு எதிர்காலம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை என்று கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பெர்னியரின் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கண்டன பிரேரணை இடதுசாரிகளால் முன்வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மிஷேல் பெர்னியரின் அரசாங்கம் பொதுக் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ளது.
இதனை அடுத்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பிரேரணையை அதன் பொது கொள்கை பிரகடனத்திற்கு பின்னர் இடதுசாரிகள் முன்வைக்க உள்ளனர். இடதுசாரி கட்சிகளின் புதிய மக்கள் முன்னணியில் நுவோ ஃப்ரோ பாப்புலரில் அங்கம் பெறும் சோசலிச கட்சி அரசாங்கத்தை பாதுகாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரான்ஸ் த்ரோவா தொலைக்காட்சியில் டிமோஷ் ஓ பொலிட்டிக் நிகழ்ச்சியில் சோசலிச கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவியே ஃபார் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான கண்டன பிரேரணைக்கு ரசம்பிடுமோ நேஷனல் வாக்களிக்காது என்று உறுதியாக நம்பப்படுகின்றது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிது அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து திரையான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரொது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் கோலிஸ்ட் ஆர்வலரான எரிக் சியோட்டி குடியரசுக் கட்சியை விட்டு வெளியேறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல்களின் பொழுது ரசம்பிளுமோ நேஷனலுடன் லே ரிப்பப்ளிக்கன் கூட்டணியை எரிக் சியோட்டி முன்மொழிந்திருந்தார். தான் ஒரு சமரசம் செய்யப்பட்ட அணியை விட்டு வெளியேறுவதாகவும், தனது தனிப்பட்ட வரலாற்றை உடைக்கவில்லை என்றும், தான் எப்பொழுதும் இருந்த கோலிஸ்ட் ஆர்வலராக தொடர்ந்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். லே ரிப்பப்ளிக்கன் பழமைவாத குடியரசுக் கட்சியின் உடைவுக்கு காரணமான எரிக் சியோட்டி லூபிகாரோவுக்கு அளித்த பேட்டியிலேயே இந்த விடயத்தை கூறியுள்ளார். லே ரிப்பப்ளிக்கன் வலதுசாரி கட்சியை விட்டு விலகுவதாக ஞாயிற்றுக்கிழமை அன்று எரிக் சியோட்டி அறிவித்துள்ளார். பிரிட்டன் பிரான்ஸ் இடையேயான ஆங்கில கால்வாயில் ஆபத்தான படகு பயணம் ஒன்றை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் செப்டம்பர் 21 சனிக்கிழமை அன்றும் மேற்கொண்டுள்ளனர். 700 மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சிறிய படகுகளில் கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் சென்றுள்ளனர். இந்த ஆண்டு இதுவரையில் 24,335 பேர் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனிற்குள் நுழைந்திருப்பதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சற்று அதிகமாக இருந்தது என்றும், ஆனால் 2020 ஒப்பிடும் பொழுது 20% குறைவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 700 மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சனிக்கிழமை 11 சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்ததாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. பிரிட்டனுக்குள் 707 பேர் வந்ததாக பிரிட்டன் உள்துறை அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் 801 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இவ்வாறு பிரிட்டன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷபெல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்.